ஒரே நாடு ஒரே ஊழல், அதை எதிர்த்து நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையாக்குற மாதிரி எங்க கவிதா முரளிதரன் சொன்ன மாதிரி, இது வந்து எனக்கு முன்னாடி பேசின கண்ணாடியோட ஆசிரியர் பத்திரிகை சேர்ந்த தலைவர்கள் எல்லாரும் பேசுற மாதிரி, இது வந்து ஏதோ நியூஸ் கிளிப்புக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைங்கிற மாதிரி மட்டுமல்ல அப்படிங்கிறத எல்லாரும் எடுத்து சொன்னாங்க. ஏன்னா பக்கத்து தெருவுக்கு தான் வந்திருக்கு, பக்கத்து மாகாணத்துக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம விட்டோம்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கும் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில நக்கீரன் முதல்ல நன்றி சொல்றத வந்து நான் இந்த இந்த நிகழ்வுல இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிட்டதுக்கு முக்கிய காரணமே, ஒரு பத்திரிகையாளர் பாதிக்கப்படும் போது பத்திரிகையாளர் சங்கங்கள் பத்திரிகையாளர்கள் போராடி கொண்டிருக்கிற சமயத்துல ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுவும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர்கள் இவ்வளவு பெரிய முன்னெடுப்பு எடுத்து இத்தனை பத்திரிகையாளர்களை கழித்து இத்தனை தலைவர்களை கழித்து இத்தனை தலைவர்களையும் நான் கிட்ட கலந்து பார்த்தேன். கேபி அவர்கள் அவருடைய பதப்பதற்கு பார்த்தேன், வீரமணி வந்து ஆசிரியர் வந்திருந்தோம், திருமாவளம் வீட்டில் இருக்காரு, முத்தரசன் வீட்டில் இருக்காரு, இந்த நேரம் பார்த்து அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு பார்த்தேன். ஏன்னா இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர்களுடைய ஒரு ஒரு பத்திரிகையாளருக்காக நீங்க வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி பண்றதுங்கிறது உண்மையிலேயே வந்து பத்திரிகையாளர் சார்பாக இங்க கூடியிருக்கும் பத்திரிகையாளர் அனைவருடைய சார்பாக நீங்க மார்க்சிஸ்ட் கட்சிக்கு தலைவணக்கம். அதுக்கு தலைவணக்கம் யாருக்குன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கு. ஏன்னா இந்த நேரம் நமக்கு இவ்வளவு உறுதுணையா இருந்து நீங்க வந்து இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கும் இந்த மேடை அமைச்சதுக்கும் அவங்க கொடுத்த ஆதரவுக்கு அவங்களுக்கு ஒரு முதல்ல நன்றி சொல்லணும். எந்த பத்திரிகை இந்த நாட்டில் எந்த ஊடகத்தையும் கை வெடிகுண்டு வீசுறது இல்லை, கொலை செய்யறது இல்லை. ஆனா பொய்யா பேசிட்டு இருக்கிற ஒரு பிரதமர் இந்த வீரபாண்டி மாதிரி பொருத்தமற்ற பிரதமர், நல்ல வார்த்தை சொன்னார், பொருத்தமற்ற பிரதமர் இந்த பிரதமரை ஏத்துதான் இந்த கூட்டம். பொய்யா சொல்றாரு, பொய்யா சொல்றாரு. இப்ப கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அறநிலையத்துறையில வந்து தமிழகத்தில் அறநிலையத்துறையில் வந்த பணத்தை வந்து தவறாக கையாளுகிறது தமிழக அரசுன்னு ஒருத்தர் ஒரு பொய் சொல்றார். ஒரு மத்திய பிரதமர் மந்திரி ஒரு தமிழ்நாடுங்கிற ஒரு அறநிலையத்துறைய ஒரு தவறா சொல்றாரு, பொய்யா சொல்றாரு. இங்க ஒருத்தர் இருக்கான் ஒரு மலையின் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வாய திறந்தா பொய். ஆக மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது பொய் சொன்னா சேர்ந்துடும் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு அவர்களுக்கு ஆதரவா இருக்கிற ஊடகங்களை அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வந்து கையறிந்து எரியறது இல்லை, கொலை பண்றது இல்லை. ஆனா உவால கைதா இருக்கிற எங்க அந்த நியூஸ் கிளிப் அந்த தோழர்கள் 46 பேர நீங்க அவங்க கையாண்ட விதம் இருக்குல்ல, நீங்க அந்த எஃப்ஐஆர்ல அவங்க சொன்னதை எஃப்ஐஆர்ல என்னென்னலாம் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு முன்னாடி பேசணும்னு சொல்லிட்டாங்க. அதுல முக்கியமா விவசாயிகள் போராட்டத்தை எழுதுனியா அப்படிங்கிற கேள்வி. நாங்க கூட விவசாயிகள் போராட்டத்தை நாங்கள் தோழர் மகேந்திரன் வச்சு ஒரு 25-40 வருடம் தொடர் எழுதி அது புத்தகமா போட்டிருக்கேன். ஏன்னா இவங்க வந்து விவசாயிகள் போராட்டத்தை எழுதக்கூடாதுன்னு சொன்ன அந்த சமயத்திலேயே நம்ம வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அதை அதுல பங்கெடுத்து 25 அந்த போராட்டத்திலே அங்கேயே இருந்து உறைவிடமா இருந்து அந்த போராட்டத்துல கலந்துகிட்ட தோழர் மகேந்திரனுடைய அவரை எழுத வச்சு ஒரு நூலா போட்டிருக்கேன். இப்ப கூட மணிப்பூரை பத்தி எழுதக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்காங்க, மணிப்பூரை பத்தி எவனும் எழுதக்கூடாது, எழுதணும்னா இதே மாதிரி கைது பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப மணிப்பூரை பத்தி நம்ம இதுல தொடர் எழுதியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர் உண்மையை சொல்லக்கூடாது, இந்த எதேச்சாதிகார போக்கை வந்து கண்டிக்கிறத நீங்க வந்து இது எச்சரிக்கையா, எல்லா பத்திரிகைக்குமான எச்சரிக்கையா அவங்க கொண்டு வராங்க. இந்த எச்சரிக்கைக்கு சாவு மணி அடிக்கிறது மாதிரி இந்த ஒரு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த இந்த தோழர்கள் அனைவருக்கும் நக்கீரன் என்றும் துணை நிற்கும். ஏன்னா ரொம்ப இந்த கைதுக்குள்ள போல, ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க கடைசியா இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி செத்துளிகிற நீங்க வந்து பாலஸ்தீனிய மக்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்கு ஒரு பிரதமர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா இது ஒண்ணு போதும் கைப்புண்ணுக்கு என் கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு எவ்வளவு பெரிய கொடுங்கோலனா இருந்தா சிறு பிள்ளைகளை கொன்று குவிக்கிற ஒரு இஸ்ரேலுக்கு நான் ஆதரவா இருப்பேன்னு அதாவது பிரகடனம் சொல்ற ஒரு பிரதமரை இனிமேலும் நாம வச்சிருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. கடைசியா பத்திரிகையாளர்கள் ஒன்னே ஒண்ணு நம்ம கேட்டுக்கிறது எல்லாருமே, நாம எல்லாருமே செய்ய வேண்டியது இந்த
அழப்போன பிஜேபி அவங்க சார்ந்த பிரதமர் சார்ந்த அவங்க செய்திகளை நம்ம புறக்கணிச்சாலே நாம செய்யற ஒரு பெரிய வேலையா இருக்குங்கிற கேட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நக்கின் எங்கும் துணை நிற்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.